வெல்கம் டு வர்ஷன் பாரதிகளா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நத்தை பிடிச்சோம், அதை பிடிச்சி இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணுறோம், எப்படி செய்கிறேன்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நத்தையை பிடிச்சிட்டு வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் நாங்கள் தண்ணியிலே விட்டுட்டோம். அப்போ தான் அந்த மண் சாப்பிட்டதில் அது கக்குன்னு சொல்லுவாங்க, அது பார்த்தாலே தெரியும். நிறையா மண் அப்படியே அதில் வந்து இல்லைன்னா சாப்பிட்றப்ப நறுக்கு நறுக்கு மண் கிடைக்கும். அதனால் இது மாதிரி ஒரு 2-3 நேரம் அப்படியே விட்டுட்டா அது மண்ணெல்லாம் அப்படியே மாறி அழுக்கு மாதிரி கக்கிடும். அந்த மாதிரி கட்டிடுச்சு, எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தாலே தெரியும் தண்ணி. இப்போ வானலில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன், அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நத்தையெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு சில பேர் தண்ணி கொதிக்க வச்சு அப்படியே ஊற்றி அப்படியே கூட எடுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த ஜவ்வு மாதிரி இருக்கும்ல நத்து சாப்பிட்றப்ப, இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். நத்தை பிடிச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் விட்டதால் இவ்வளோ மண் அதுலேருந்து கக்கி வச்சுருக்கு. ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நைட்டு பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் கீழே போ கக்கிடும், அதுக்கப்புறம் மறுநாள் செய்வாங்க. நத்தையை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சாச்சு. இதை எடுத்துக்கோங்க, இங்கே நண்டு எங்கே போச்சு? நண்டு இல்லையா? இப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்பா சுடுது, சூடாக தான் பண்ணும். ஒரு வானல்ல தண்ணி ஜில்லு தண்ணி போட்டுறாங்க, அப்படியே அதுல போட்டு அப்படியே அப்படியே ஜில்லு தண்ணி ரோண்டு எடுத்தா ஊற்றி கொஞ்சம் சூடா இருக்கிறதுனால பச்சை தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி இப்படி குச்சை விட்டு இப்படி எடுத்தாலே இது வந்துடும். இதுதான் கறி, அத்தக்கறி. இந்த குட்டி நத்தையும் நாங்கள் பிடிச்சிட்டோம். குட்டி நத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா. அதெல்லாம் பிடிச்சிட்டோம். நத்தை பார்க்கறதுக்கு நிறையா தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் க்ளீன் பண்ண உடனே இவ்வளோ தான், கொஞ்சமாக தான் இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு இந்த மாதிரி பண்ணி க்ளீன் பண்ணணும். அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் நறுக்கு நறுக்குன்னு கிடைக்காது. நம்ம பிசைஞ்சு கழுவுறப்ப இந்த மாதிரி அழுக்கு வட்டே இருக்கும், அதனால் ஒரு 4-5 வாட்டி தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்தாச்சு. இப்போ நத்தை செய்கிறதுக்கு நான் வந்து தேவையான கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் பேர் பார்த்தீங்கன்னா நத்தெல்லாம் சாப்பிட்ணுமா அது ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நத்தையில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இந்த மூளை சூடு, நாள் பட்டு சளிலாம் இருக்குங்களா, அதெல்லாம் ரொம்பவே நல்லது. நத்தை பார்த்திங்கன்னா எல்லா நாளும் கிடைக்காது, இந்த மழை பெஞ்சு இந்த இருக்கிற டைம் தான், கார்த்திகை மாதம் அந்த மாதிரி டைமில் தான் கிடைக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும்னால சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வாசனை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நத்தையெல்லாம் சேர்த்துக்கலாம். தூள் மட்டும் போட்டு அப்படியே பிரட்டி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி போட்டு செய்கிறப்ப பசங்க கூட கூட சாதத்தில் வச்சு தந்தால் சாப்பிட்ருவாங்க. அதுதான் நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்க தேவையில்ல, இந்த எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ சூடான நத்தைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து எந்த வாசனையும் வராது, நல்லாயிருக்கும். அந்த நத்தையோட ஸ்மெல்லாம் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிஷின் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.